ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேமர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ராணா தி ஷாமன் ஒரு சூப்பரான கேம் தான் பார்க்க போறோம். சோ நம்ம சேனல் நீங்க புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்படி இந்த வீடியோக்கு லைக் குடுத்துருங்க. வாங்க இப்ப கேம் குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சோ ராணா கேம ஸ்டார்ட் பண்ணவே பாத்தீங்கன்னா நமக்கு சோலோ மோட் இருக்கு. சோ சோலோ மோட கிளிக் பண்ணோம்னா நமக்கு நிறைய எபிசோட்ஸ் இருக்கிறது தெரியும். சோ ஃபர்ஸ்ட்ல இருக்க எபிசோட நம்ம இப்ப பிளே பண்ண போறோம். சோ இதுக்கு பேர் பாத்தீங்கன்னா தி ஃபோர் மட காடஸ்ன்றாங்க. சோ நம்மளோட ராணா வந்து இப்போ ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்குள்ள இருக்காங்க. சோ இவங்க தான் பாத்தீங்கன்னா இந்த ஃபோர் மதர் காடஸ். சோ இவங்களோட பேர் வந்து மட்டா ராக்கான்றாங்க. சோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பேபிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, சோ அன்பார்ன் பேபிஸ் அவங்களுக்கு எல்லாம் சோல்ஸ் கொடுப்பாங்க. சோ இவங்க வந்து சோல்ஸை கண்ட்ரோல் பண்ற பவர் இருக்கு. பட் என்ன நடந்திருக்குன்னா இவங்களை வந்து ஒருத்தன் பிரசன்ட் பண்ணிடுறான். சோ அதாவது கடத்திட்டு போயிட்டு ஒரு இடத்துல அடைச்சி வச்சிடறான். சோ அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா ரூட்ன்றாங்க. சோ அவன் வந்து இந்த டிசீஸுக்கெல்லாம் கடவுள்ன்றாங்க. சோ இப்போ இந்த ஃபோர் மர்டர் காட்னஸ், இந்த மட்டாரக்கா வந்து என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி, இந்த ரூத் கிட்ட வந்து என்னை காப்பாத்துங்கிற மாதிரி ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபோர் மதர் காடஸ் வந்து ஒரு பெரிய ஐலாண்டில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு மவுண்டைன், ஃப்ளோட்டிங் மவுண்டைன் மாதிரி இருக்கும் அது. ஸோ அந்த ஐலாண்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த ஐலாண்ட் செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கும். பட் இவங்க வந்து கடத்தப்பட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஐலாண்டே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கலர்லெஸ் ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ராணா வந்து இப்போ தூங்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து இது கனவாக வந்துகிட்டு இருக்கு. யாரோ ஒருத்தங்க வந்து இந்த ராணாவை வந்து கூப்பிடுற மாதிரியே ராணாக்கு வந்து கனவுல தோணுது. அதுக்கு வந்து என்ன பண்றாங்க, என்ன நடக்குதுன்னு கனவுல இருக்கிறதால ராணாக்கு ஒன்றும் புரியல. ஸோ நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது டிடேன்னு பாத்தீங்கன்னா நம்ம ராணா வந்து ஏதோ ஒரு தண்ணிக்குள்ள போற மாதிரி ஒரு இதை பாக்குறாங்க. ஸோ நம்ம வந்து தண்ணிக்குள்ள போயிட்டு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு கண்ணை திறந்து பார்த்தோன்னே ஏதோ ஒரு மாதிரி போய்க்காகுது. ஸோ வந்து அவங்க வந்து வேற ஏதோ அடியில தண்ணி கடியில போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஸோ கண்ணை நல்லா முழிச்சு பார்க்கும்போது ராணாக்கு வந்து என்ன தெரியுதுன்னா ஒரு பெரிய ஐலாண்டு இருக்கிறது தெரியும். ஸோ அந்த ஐலாண்டை சுற்றி ஒரு கருப்பு உருண்ட மாதிரி அது கலர்லெஸ் ஆகிக்கிறது, பிளாக் அண்ட் ஒயிட்டாக ஆகிக்கிறது தெரியுது. ஸோ ராணா கிட்ட வந்து நம்மளோட ஃபோர் மடர் கார்டனர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன எப்படியாச்சும் காப்பாத்துங்கிற மாதிரி. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ராணா வந்து இந்த வேர்ல்டில் வந்து எப்படி நம்ம ஃபோர் மதர் காப்பாற்றுறோங்கிறது தான் நம்ம இந்த ஸ்டோரியே. ஸோ இந்த வேர்ல்டு பார்த்தீங்கன்னா இந்த ஐலாண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோட்டிங் மவுண்டைன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளால வந்து இந்த ஐலாண்ட்ல நார்மலான இடத்துல இருக்கிறத விட இங்க வந்து நம்மளால கிராவிட்டி கம்மியா இருக்குன்றாங்க. ஸோ நம்ம நல்லா ஹைட்டா ஜம்ப் பண்ண முடியும் சொல்றாங்க. அதே மாதிரி கிளைட் பண்ண முடியும் சொல்றாங்க. ஸோ நமக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல மார்க்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாமே நமக்கு ஒரு வழி காட்டுற மாதிரி. ஸோ இதை நம்ம வந்து பார்த்து அப்படியே போயிட்டே இருக்கணும். ஸோ நமக்கு ரைட் சைட்ல வந்து ஜம்ப் பண்றதுக்கு கிளைட் பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுக்குறாங்க. லெஃப்ட் சைடில் வந்து நம்மளால் மூவ்மெண்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ நம்ம கிளைட், நம்ம ஜம்ப் பண்ணோன்னா ஜஸ்ட் ஒரு வாட்டி கிளிக் பண்ணால் ஜம்ப் பண்ணோம். ஸோ ஹோல்ட் பண்ணோன்னா ரைட் சைடில் ஹோல்ட் பண்ணோன்னா கிளைடு பண்ணுறாங்க நம்ம ராணா. ஸோ ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாக் கலரில் மூடி இருக்கிறது தெரியும். ஸோ இந்த இடத்த வந்து நம்ம ஃபஸ்ட்டு வெளிச்சமாகணும். ஏன்னா ஆப்போசிட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மவுண்டைன் வந்து பிளாக் கலரில் இருக்கிறது தெரியும். ஸோ இதை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்மளை என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா எசன்ஸ் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ க்யூன் எசன்ஸ்ன்றாங்க அதை. ஸோ அந்த க்யூன் எசன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஐலாண்டை சுற்றி அங்கங்கே இருக்குன்றாங்க. ஸோ அதை நம்ம வந்து கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ எத்தனை கலெக்ட் பண்ணணுன்னா நமக்கு மேலே பார்த்தீங்கன்னா 4x10 மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து நம்ம கலெக்ட் பண்ண அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக தெரியும். ஸோ மொத்தம் நம்ம வந்து 10 கலெக்ட் பண்ணோம். ஸோ இந்த ஐலாண்டில் அங்கங்கே இருக்கும். நம்ம ஜஸ்ட் வந்து அப்படியே குதிச்சு கிளைட் பண்ணி எங்கெங்கெல்லாம் அந்த க்ரீன் கலர் பால்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் அந்த எசன்ஸ். அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணிடலாம். ஸோ இதை கலெக்ட் பண்ணாதான் நம்மளால் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு, அதாவது அடுத்த இதுக்கே போக முடியும், அடுத்த ஸ்டோரி லைனுக்கே போக முடியும். ஸோ உங்களுக்கு எங்கே போகிறது எப்படி போகிறதுங்கிற மாதிரி கன்ஃபியூஷனாக இருந்தால் அந்த டோக்கன் மாதிரி எல்லோ டோக்கன்றாங்க. ஸோ இந்த எல்லோ டோக்கனை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எந்த இடத்துல இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிங்கன்னா அது அந்த ரூட்லேயே நீங்கள் போனீங்கன்னா ஈஸியாக இந்த எசன்ஸ், ஸோ க்யூனெசன்ஸ்ன்றாங்க, இதை நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து அந்த இடத்துல நிற்க சொல்கிறாங்க. நம்ம வந்து 10 க்யூனெசன்ஸை வந்து கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ மறுபடியும் நம்ம போய் நம்ம அந்த இடத்துல போய் நிற்பலாம் என்ன இருக்குன்னு. ஸோ இங்கேருந்து நம்ம ரொம்ப தூரத்தில் இருக்கணும் இல்லையா. ஸோ இதனால் வந்து நம்ம ஒரு ஜம்ப் பண்ணிவிட்டு அப்படியே கிளைட் பண்ணிவிட்டு கூட நம்மளால் போக முடியும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஒரு ஜம்ப் பண்ணுறேன்னா அப்படியே நம்ம அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுட்டோன்னா அது அப்படியே கிளைட் ஆகும். ஸோ இந்த கிளைட் ஆகிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமிங் வரைக்கும் தான், மறுபடியும் கீழே வந்துருவாப்பில். ஸோ ஓகே, நம்ம வந்து வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம உள்ளே போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்மளோட ராணா பார்த்தீங்கன்னா ஏதோ பண்ணிட்டு இருக்கா. ஸோ அது ஏதோ நமக்கு வந்து பவர் கொடுக்குற ஒரு கல்லுன்னு நினைக்கிறேன். ஸோ அது சுற்றி வந்து பிளாக் கலரில் ஒரு டிசீஸ் மாதிரி இருக்குது. ஸோ மேபி அந்த வில்லன் தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இதை பிளாக் கலரை நம்ம வெடிக்க வச்சுருக்கோம் கைஸ். ஸோ அதனால இந்த கல் என்ன பண்ணியிருக்குன்னா அந்த பவர் மாதிரி நமக்கு இன்னொன்று கொடுத்துருக்கு. ஸோ நம்ம கிராமம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுட்ஃபிட் எல்லாம் மாறி இருக்குது. இந்த ஐலாண்டில் ஒரு ஜெய்ஜாண்டிக்கான ஒரு மீன் சுற்றிக்கிட்டு இருக்கு கைஸ். நம்ம கடலுக்குள்ளே இருக்கணுமா என்னன்னே தெரியலையே. ஸோ பார்க்குறதுக்கு ஏதோ வானத்துக்கு மேலே இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் மீன் என்னன்னா அப்படி இங்கிட்டு அங்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்கு. அது ரொம்ப பெருசாக வர இருக்குது.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான ஒரு பவர் கொடுத்துருக்குன்றாங்க. ஸோ என்ன பவர்னா நம்மளால எர்த்த வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இங்கே எல்லா கல்லும் வந்து செதறி இருக்கு இல்லையா, ஸோ இந்த கல் எல்லாமே நம்மளால ஒன்னாக்க முடியும். ஸோ அதுக்கு தனியாக எந்த ஒரு கீ பட்டனுமே கொடுக்கல. ஸோ நம்ம ஜஸ்ட் வந்து ஜம்ப் பண்ணோம்னாவே அந்த கல் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒன்னா ஆயிடுது கைஸ். ஸோ நமக்கு வந்து ஒரு வழியாக வந்து அது வந்து உருவாக்கி கொடுக்குது. ஸோ நம்ம ஜம்ப் பண்ணுறதுக்காக அதுவே ஒரு ஒரு ஸ்டேஜ் மாதிரி நமக்கு அது உருவாக்கி கொடுக்குது. நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் கண்ணை மூடி ஜம்ப் பண்ணாவே போதும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒன்னாயிடுது. அதுவே நம்மளை வந்து ஜம்ப் பண்ண வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ வேற லெவல் இது பவர்னு சொல்ல முடியாது, இது அதுக்கத்து ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டின்னு கூட சொல்லலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே குதிக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துருது கைஸ். இது நம்ம வந்து இப்போ நம்ம கரெக்டாக அந்த இடத்துல தான் குதிக்கணுங்கிற அவசியம் இல்லை, கொஞ்சம் தள்ளி குச்சா கூட அந்த கல் நம்ம எங்கே குதிக்கணுமோ அந்த இடத்துக்கு வந்துருது. வேற லெவலில் இருக்குது, ஈஸியாக நம்ம பிளே பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே கைஸ், ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஸோ இதையும் நம்ம வந்து இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்னா, நம்ம வந்து இந்த ஐலாண்டில் இருக்க டோக்கன்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த எர்த் பவரை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி அங்கே கேஜ் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே மீனுங்கள்லாம் இருக்கிறது தெரியும். ஸோ அந்த கேஜ் எல்லாம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிட்டோம்னா அந்த மீனுங்களை காப்பாற்றுறதும் நமக்கு வந்து ஒரு அது ஒரு இது ஆப்ஜெக்டிவாக. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லோ கலரில் வி ஷேப்பில் இருக்கு இல்லையா, அது எல்லாமே எல்லோ டோக்கன்ஸு. ஸோ அதை வந்து நம்ம 500 கிட்ட கலெக்ட் பண்ணுவோம் கைஸ். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேஜ் இருக்கிறது தெரியும். ஸோ அது வந்து 0/5 இருக்கிறது தெரியும். ஸோ அதில் வந்து நம்ம 5 கேஜஸாக வந்து இது பண்ணோம். ஸோ அன்லாக் பண்ணோம், அதுலேருந்து நமக்கு மீன் வெளியில் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட நிறைய எல்லோ டோக்கன்ஸை கலெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நமக்கு மெயின் மிஷினில் என்ன பண்ணோன்னா, ப்ளூ கலரில் ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ ஒரு பால் மாதிரி அதுதான் நம்ம இப்போ பிடிக்கணும். ஸோ அது என்ன பண்ணோன்னா, நம்ம 10x10 இருக்கு இல்லையா, ஸோ எப்போ மறுபடியும் நமக்கு வந்து 10 கிடைக்குதோ அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்குள்ளே அடுத்த ஸ்டோரி லைனுக்குள்ள போவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட 6 கிட்ட கலெக்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஜ் எப்படி ஓப்பன் பண்ணுறதுங்கிறதையும் நான் போக போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஒரு கேஜ் இருக்கிறது தெரியும். ஸோ அதில் ஒரு 2 மீனுங்க இருக்குது இல்லையா. ஸோ ஜஸ்ட் நீங்கள் அந்த கேஜ் ஆண்டை போயிட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம கிளைட் பண்ணி போயிடுவோம். ஸோ சும்மா தட்டி விட்டுனே இருந்தீங்கன்னா அந்த கேஜ் ஓப்பன் ஆகிடும். அதுக்குள்ளே இருக்க மீனுங்கள்லாம் வந்து அப்படியே வானத்தில் பறக்குது கைஸ். ஸோ மீனுங்க வந்து நீச்சல் அடிக்கணும்னு கேள்விப்பட்டிருக்கும், ஆனால் இந்த ஐலாண்டில் வந்து மீனுங்க வந்து மேலே வானத்தில் பறகுது. அதாவது நம்ம வானத்தில் இருக்குமா இல்லை தண்ணிக்குள்ளே இருக்குமா, ஏன்னா ஃபர்ஸ்ட் சீனில் என்ன பார்த்தோம், நம்ம இந்த ராணா வந்து தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி தானே பார்த்தோம். பட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வானத்தில் திடீர்னு வந்துட்டுருக்கோம், என்ன நடக்குதுன்னு தெரியலையே. சரி ஓகே, கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒன்று பிடிச்சா நம்மளால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். யா கைஸ் இங்கே இருக்குது ஒன்று. ஸோ பிடிச்சாச்சு, மறுபடியும் அதே சேம் பிளேஸுக்கு நம்மளை கூப்பிடுறாங்க. மேபி இந்த வாட்டி நமக்கு இன்னொரு ஏதாச்சும் சூப்பர் பவர்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அகைன் நான் வந்து அந்த இடத்துக்கு தான் போக போகிறேன். ஸோ எங்கே அந்த இடம் பார்த்தீங்களா, அந்த மவுண்டைன் ஐலாண்ட் பாருங்கள், அங்கே இருக்கு பாருங்களேன், ஃபுல்லாக கலர்லெஸ்ஸாக இருக்குது பாருங்கள். ஸோ அந்த இடத்துல தான் நம்ம வில்லை வந்து நம்மளோட ஃபோர் மதரை வந்து பிடிச்சி வச்சிருக்கோம். அங்கே தான் நம்ம வந்து போய் அவங்கள காப்பாற்றணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறத நம்ம வந்து ரெடி பண்ணோம். ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒன்றும் கலர்லெஸ்ஸாக தான் இருக்குது. அங்கே அந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த பவர் கொடுக்குது இல்லையா, அதுவே வந்து ஒரு பிளாக் கலரில் தான் இருக்குது. அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கலர்ஃபுல்லாக மாற்றணும். ஸோ இந்த கலராக இருந்தால் தான் வந்து நம்ம எர்த்தில் வந்து சோல்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குன்றாங்க. ஸோ இப்போ மறுபடியும் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கு போல இருக்கிறானா. ஸோ கையை வச்சோடனே அந்த பிளாக் கலர் மறுபடியும் வருது, அது மறுபடியும் வந்து வெடிச்சு செதறது கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வேற ஒரு பவர் கிடைக்குது. ஸோ இது என்ன பவர்னே தெரியலையே. ஆஹா, பவர் கிடைச்சிக்கிட்டே வித்தியாசமான பவர் கிடைச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட கலர் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது தெரியும். ஸோ அதே மாதிரி இந்த ஐலாண்டோட கலரும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா வேற லெவல் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளால என்ன பண்ண முடியும்னா, டபுள் ஜம்ப் பண்ண முடியுன்றாங்க. ஸோ அதாவது நம்ம நார்மலான ஹைட் போகிறத விட, நார்மலான ஹைட்டில் ஜம்ப் பண்ணுறத விட அதோட இன்னொரு மடங்கு எக்ஸ்ட்ராவாக நம்மளால ஜம்ப் பண்ண முடியுன்றாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, ஒரு வாட்டி இப்போ ஜம்ப் பண்ணோன்னா மறுபடியும் அதை ஜம்ப் பண்ணுற பட்டனே கிளிக் பண்ணணும்னு வச்சிங்களேன், ரெண்டாவது வாட்டி இன்னும் அதோட அதிகமாக ஜம்ப் பண்ணுன்றாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நான் கீழே குதிக்கிறேன், மறுபடியும் இன்னொரு வாட்டி குதிக்கும் போது அதுக்கு மேலே, ஸோ அதோட நார்மலாக குதிக்கிறதோ அதோட மேலே குதிக்கிறேன். ஸோ இது வந்து ரெண்டாவது வாட்டி ஜம்ப் பண்ணது. ஸோ எவ்வளோ ஹைட்டில் குதிக்கிறேன்னு நீங்களே உங்களாலே பார்க்க முடியும். ஸோ இந்த பவர் தான் நமக்கு இப்போ புதுசாக கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, சேம் தான் கைஸ், ஃபஸ்ட் நம்ம ப்ளூ கலரை கலெக்ட் பண்ண சொன்னாங்களா, இப்போ நம்ம ரெட் கலரில் வந்திருக்க பந்துங்களா, ஸோ க்யூன் எசன்ஸ்ன்றாங்க, அதை நம்ம கலெக்ட் பண்ணிடுறோம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து 15 கிட்ட கலெக்ட் பண்ணோம். ஸோ ஆல்ரெடி 13 கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ ஒன்று கலெக்ட் பண்ணாவே முடிஞ்சிடுச்சு. எங்கே அந்த ஒன்று, அந்த ஒன்றையே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆடாடாடா, எங்கடா, இங்கே தானடா, இங்கேயாச்சும் இருக்கும். இங்கே உங்களுக்கு வந்து வழி தெரியலனா கரெக்டாக அந்த எல்லோ டோக்கனை இது கண்டினியூ பண்ணிங்கன்னாவே உங்களால் வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே வந்துட்டோம். ஸோ அந்த ஒன்று வந்து நமக்கு நம்மளோட இதுலேயே, ஆஹா என்னையா இது, இத்தனை எல்லோ டோக்கனுங்க இருக்குது. ஸோ இந்த எல்லோ டோக்கனையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் கைஸ். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 500 கிட்ட வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம பண்ணோம். ஸோ அதுவும் ஒரு ஆப்ஜெக்டிவ் தான், அதை முடிச்சா தான் நம்ம நெக்ஸ்ட் போக முடியும். ஓகே இப்போதைக்கு நம்ம வந்து மெயின் ஸ்டோரியை மட்டும் நான் கான்சென்ட்ரேட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 15 கிட்ட அந்த ரெட் பாலை பிடிச்சிட்டோம். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, நம்ம அங்கே மறுபடியும் அந்த இடத்துக்கு தான் கூப்பிட்றாங்க. சரி போய் நம்ம வந்து நிற்போம், என்ன பண்ணோம், இந்த வாட்டி நம்ம என்ன கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல.
என்ன பவர் கிடைக்க போகுதுங்கறத செக் பண்ணி பாத்துருவோம். அடடா, ஓ மை காட். சோ இப்ப பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிட்டோமோ, அதாவது வந்து இந்த ஐலாண்ட்ல கலரை வந்து நம்ம ரிட்ரீவ் பண்ணிருக்கோம். சோ இந்த ஐலாண்டுக்குள்ள இருந்த கலரை வந்து நம்ம மறுபடியும் கொண்டு வந்துட்டோம்ன்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த ஐலாண்டில் ஃபுல் பவரும் கிடைச்சிருச்சுன்னு சொன்னாங்க. ஸோ எல்லா பவருமே நம்ம கிட்ட கிடைச்சிருக்காங்க. ஸோ என்னென்ன பவர் கிடைச்சிருக்குங்கிறது ஆல்ரெடி நம்ம கிட்டே இருந்த பவரை தவிர்த்து இப்போ நமக்கு வந்து இந்த ஐலாண்டில் எவ்வளோ தூரம் வேணால் எவ்வளோ சூப்பராக வந்து நம்மளால் ட்ராவல் பண்ண முடியுங்கிறதையும் வந்து நமக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ எப்படி ட்ராவல் பண்ண முடியும்னா, நமக்கு இங்கங்கே நிறைய செடிங்க மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ ஒரு ட்ரீ மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நின்னோன்னா நம்மளால் ஈஸியாக வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியுன்றாங்க. ஸோ நம்ம அதை செக் பண்ணி பார்த்துலாம். ஸோ ஸ்டேட்டை பார்த்தீங்கன்னா நான் வந்து பக்கத்துலேயே ஏதாச்சும் இருக்கான் பார்க்குறேன். ஆஹா, இங்கே ஒன்று இருக்கு கைஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம போய் நின்னோன்னு வச்சிங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நம்மளை வந்து இந்த ஐலாண்டை சுற்றி ட்ராவல் பண்ணி காட்டணும்னு நினைக்கிறான். ஓ மை காட், சும்மா போய் நிற்க தான் செஞ்சேன். அதுக்குள்ளேயே வந்து இங்கே பாருங்களேன், வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்கேன், என்ன ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கேன் பாருங்க கைஸ். ஸோ இந்த ஐலாண்டில் வேறு லெவலில் பவர் கிடச்சிருக்கேன், அப்படியே பறந்து போயிட்டே இருக்கேன். அட்டே எங்கேருந்தோ வந்திருக்கேன் கைஸ், எங்கேருந்தோ எங்கே வந்திருக்கேன் பாருங்க, வேற லெவல் வேற லெவல். ஸோ இங்கே ஏகப்பட்ட காயின்ஸ் இருக்குது. இந்த இடத்துல நம்ம போனோம்னா மறுபடியும் நம்ம அந்த பழைய இடத்துக்கு போகும்போது இருக்குது. ஸோ எந்த இடத்துல வந்து நம்ம நின்னோமோ அந்த இடத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் மறுபடியும் பழைய இடத்துக்கு போவீங்க. சப்போஸ் உங்களுக்கு வேறு இடத்துக்கு போனோம்னா வேறு ஏதாச்சும் உங்களுக்கு பக்கத்து அந்த இதுலேயே வந்து அந்த மவுண்டைன் ராக்லேயே வந்து வேறு ஏதாச்சும் இருக்கா பாருங்க. ஸோ ஓகே, தாறு மாறு வேறு லெவல், இந்த ஐலாண்டே நமக்கு சொந்தங்கிற மாதிரி எல்லாமே நம்ம பண்ண முடியுது. ஸோ நம்ம ஜம்ப் பண்ணும்போது எவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ணலாம் கைஸ், அது மட்டும் இல்லாமல் நல்லா கிளைடும் பண்ண முடியுது. ஸோ இந்த இடத்துல இன்னும் நமக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு இன்னொன்று வச்சுருக்காங்க. ஸோ அதையும் நம்ம வந்து பார்த்துலாம். ஸோ இப்போ நம்மளால் வந்து நமக்கு எல்லா பவரும் கிடைச்சி, அதே மாதிரி இந்த ஐலாண்டில் இருக்க எல்லாத்தையுமே நம்ம ரிட்ரீவ் பண்ணதால் நம்மளால் இப்போ குவீனை காப்பாற்ற முடியுன்றாங்க, அதாவது காட்னஸ் மதரை காப்பாற்ற முடியுன்றாங்க. ஸோ அது எங்கே எப்படி காப்பாற்றணும்னா, நமக்கு இந்த மவுண்டன் ஸ்டோனில் வந்து ஒரு பெரிய அம்பு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இந்த பவ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெயின்போ பவுன்றாங்க. ஸோ இந்த ரெயின்போ பவ்வை யூஸ் பண்ணி நம்ம வந்து இங்கேருந்து அந்த இடத்துக்கு, ஸோ அந்த மவுண்டைன் வந்து ரொம்ப தள்ளி இருக்கு இல்லையா, ஸோ அது போகிறதுக்கு நமக்கு ஏதாச்சும் ஒன்று வேணும் இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே இருக்க மவுண்டெயினில் இருக்க அந்த அம்பை யூஸ் பண்ணி அந்த அம்பு வழியாக நம்ம ஒரு வழியை உருவாக்கி அதுலேருந்து நம்ம வந்து அந்த மவுண்டெயினுக்கு போக முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு செஸ்ட் பாக்ஸ் இருக்கிறது தெரியும். இந்த செஸ்ட் பாக்ஸ் எல்லாம் நம்ம எப்போ ஓப்பன் ஆகும்னா, நம்ம அந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் அந்த எல்லோ டோக்கன்ஸ் எல்லாம் 500 கம்ப்ளீட் பண்ணும், அதே மாதிரி வந்து அந்த கேஜில் இருக்க மீனிங் எல்லாம் ரிலீஸ் பண்ணும். ஸோ ஓகே வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கிட்ட போயாச்சு. வா, அங்கே பாருங்க அந்த அம்பு வந்து ஒரு வேற லெவலில் ஒரு சூப்பரான அட்டே ஒரு பெரிய வந்து நமக்கு வழி பார்த்து மாதிரி நமக்கு ரெடி பண்ணி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த அம்பை போட்டு தள்ளுவோனே அதில் இருக்க அந்த பிளாக் வந்து காலி ஆயிடுச்சு. அந்த வந்து ஒரு ஷீல்டு மாதிரி போட்டுருந்தா அது காலி ஆயிடுச்சு. ஓ மை காட், அந்த இடத்துல அந்த வில்ல இருக்காங்க. ஸோ ஒரு ரோட்டு இருக்கா, அந்த ரோட்டு நம்மளை பார்த்துட்டா நம்மளை அட்டாக்கும் பண்ணுறா. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மட்டாரா அதாவது காட்னஸ் ஆஃப் ஃபோர் மாடர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ரோட்டுக்கிட்ட வந்து எப்படியாவது நீ தப்பிச்சிரு அவங்ககிட்ட மாத்தாடாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளோட ராணாவும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர் மாதர் சொன்ன மாதிரி நம்மளோட வில்லங்கிட்ட வந்து தப்பிக்கிட்டுருக்கு, ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ வில்லன் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் மாதிரி விட்டுட்டுருக்கான். ஸோ இந்த பவர் எந்த இடத்துல நம்ம வந்து மூவ் ஆகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அவன் வந்து அந்த பவரையும் வந்து எய்ம் பண்ணுறதையும் வந்து அந்த பிளாக் கலரில் வரும்போது அவன் எய்ம் பண்ணுறான். அந்த எய்ம் பண்ணுறது இடத்துல வந்து நம்ம இருக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவன் ஒரு லாஸ்ட் கட்டத்தில் வரும்போது அந்த எய்ம் வந்து ஒரு இடத்துல நிப்பாத்திரும். அந்த டைம் தான் நம்ம வந்து வேறு ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு வந்து மூவ் ஆகினோம். ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மூவ், இப்போ நான் வந்து வேறு இடத்துக்கு மூவ் ஆகினா அந்த டைமில் வந்து அவனால் வந்து மறுபடியும் மாற்ற முடியாது, ஏன்னா லாஸ்ட்டில் வந்து அவனால் எய்மை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அந்த டைம்னு பார்த்து நம்ம வேறு ஒரு இடத்துக்கு வந்துட்டோம்னா அவன் அட்டாக் பண்ணுறதுலேருந்து நம்ம தப்பிச்சிடலாம். ஸோ ஓகே, ஸோ அகைன் நம்ம வந்து என்ன ஏம் பண்ணுறானா, ஸோ கொஞ்சம் நேரம் அவன் ஏம் பண்ணிக்கிட்டோம், அப்புறமா லாஸ்ட்டில் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவன் ஒரு இடத்துல நின்றுவான், ஏமிங்கை மாற்ற மாட்டான். ஸோ அந்த டைம் நீங்கள் வந்து வேறு ஒரு இடத்துல போயிடணும். ஸோ அவன் அந்த இடத்துலையே தான் வந்து அவன் ஷூட் பண்ணுவான். ஸோ அதனால் வந்து நம்ம ஈஸியாக எஸ்கேப் ஆகலாம். ஸோ ஓகே, நம்ம வந்து எஸ்கேப் ஆகிட்டோன்னு நினைக்கிறேன். யா கைஸ், ரூட்டை காடும் ஆலக்காடு எங்கே போனாலும் தெரியல, நம்ம ராணா மட்டும் தனியாக ஐலாண்டில் பறந்துக்கிட்டு இருக்கு. ஓ மை காட், நம்ம ரூட் அங்கே தான் நின்றுட்டுருக்கா, அந்த மவுண்டைனில் தான் நின்றுட்டு இருக்கான். ஸோ ராணா இப்போ அந்த ரூட்டாக அந்த தான் போயிட்டுருக்கா. ஸோ ஓகே வெல்டா, நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோமா, இன்னும் இன்னும் அவனுக்கு காலியை பண்ணல, அதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிட்டோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, என்ன தான் நடக்குதுங்கிற பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி கட்டிட்டுருங்க. ரூட் நம்மளுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காப்புல, ஸோ அந்த மவுண்டெயினில். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ரூட்டுக்கு தெரியாமல் அப்படியே செம்மையாக பறந்து வந்து அப்படியே ஒரு ஜம்பை போட்டு ரூட்டுக்கு பின்னாடி நின்றுட்டு அவனை வந்து அப்படியே ஒரு எர்த் அட்டாக்கில் வச்சு ஒரு கல்லாக மாற்றிட்டோம் கைஸ். ஒரு ஃபுல்லாக அவனை வந்து கல்லாலேயே அரெஸ்ட் பண்ணிட்டோம், அப்படியே ஷீல்டு பண்ணிட்டோம்.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு இருக்காங்க நம்ம ஃபோர் மரர் கான ஷாரா, இது நம்மளை காப்பாற்ற யாரோ வந்துட்டாங்க போல இருக்குங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட ராணா பார்த்தீங்கன்னா சும்மா சீனா உள்ள போறாப்புல ஃபோர் மதர் கிட்ட, நான் அந்த வில்லனை போட்டு தள்ளலை, அவனை வந்து அரெஸ்ட் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இருந்தாலும் அவனால் இப்போ உங்களை எதுவுமே பண்ண முடியாது, ஸோ நம்ம வந்து இங்கிருந்து எஸ் ஆயிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபோர் மதர் கிட்ட சொல்றாப்புல. ஸோ ஃபோர் மதர் ரொம்ப நன்றி, இதுதான் இதுக்காக தான் நான் இவ்வளோ காத்துட்டு இருந்தேன். ஸோ நான் மட்டும் இல்லைனா எந்த சோல்ஸ் எல்லாத்தையும் யாருகளையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதுவும் எல்லாருக்குமே வந்து காலையிடுவாங்கங்கிற மாதிரி வந்து நன்றி சொல்லிட்டு இருக்கப்பல. ஸோ ஃபோர் மதரை கூப்பிட்டு நம்ம ராணா அப்படியே இந்த ஐலாண்ட்லேருந்து அப்படியே எஸ் ஆகிறப்பல. ஸோ நல்ல ஒரு ஸ்டோரி, நல்ல ஒரு எண்டிங் தான். ஸோ இதுக்கு அப்புறம் தான் என்ன நடக்குதுன்னா ராணா வந்து தூக்கத்துலேருந்து முழிச்சிக்கிறாங்க. ஸோ ராணா வந்து இவ்வளோ நேரம் எல்லாத்தையும் வந்து தூக்கத்துலேயே ட்ரீம்லேயே வந்து இதெல்லாம் முடிச்சிட்டாளா இல்லை உண்மையாகவே இந்த மாதிரி நடந்துச்சாங்கிறது ஒரு கேள்வி. பட் இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, அந்த வில்லனோட கை வந்து கொஞ்சம் அதிர்ச்சி, அவன் கை ரிலீஸ் ஆயிடுச்சு, மேபி அந்த வில்லன் நெக்ஸ்ட் பார்ட்ல வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு கைஸ். ஸோ இது ஒரு பார்ட், ஒரு ஸ்டோரி மட்டும் இல்லை, ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் அது மற்ற ஸ்டோரிஸும் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு எபிசோட் மாதிரி, அடுத்தடுத்து இன்னும் நிறைய எபிசோட் இருக்கு. ஸோ இந்த ஐலாண்ட் மாதிரி நமக்கு வித்தியாசமான நிறைய ஐலாண்டில் வரும். ஸோ இந்த ஐலாண்டுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு லேண்ட், ஃபோர் சோன் வேர்ல்டு, ஃபோர் சோனா பனி சம்மந்தப்பட்டது இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு ஒரு ஐலாண்டுக்குமே ஒரு ஒரு விதமான ஒரு பவர்ஸ் வச்சு நம்ம ராணா வச்சு ப்ளே பண்ணுவோம். ஸோ இதில் வந்து சோலோ மோட் இருக்கு, ஃபர்ஸ்ட் நம்ம சோலோ மோட்ல தான் போனோம். இது பக்கத்துலேயே மல்டி பிளேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. இந்த மல்டி பிளேயர்ல பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் கேம் ஜாயின் கேம்னு இருக்கும். ஸோ இந்த ஹோஸ்ட் கேமில் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஹோஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோடு கொடுப்பாங்க. ஸோ அந்த கோடை யூஸ் பண்ணி ஜாயின் கேமில் அந்த கோடை போட்டு ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்கள் யார் ஹோஸ்ட் பண்ணாங்களோ அவங்களோட நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ரெண்டு பேர் ப்ளே பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இந்த கேமில் நீங்கள் மல்டி பிளேயராகவும் ப்ளே பண்ணி என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ லட்சி கேஸ், இந்த கேம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த கேமை டவுன்லோட் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை பை.